வணக்கம். என்னோட முதல் புத்தகம், முதல் ஏற்புரை, அதனால மிஸ்டேக்ஸ் இருந்தா சிறுவர் எழுத்தாளர் சிறுமின்னு மன்னிச்சு விட்டுருங்க. நன்றி வந்துட்டு நிறைய பேர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இப்போ மேகலாக்கு நன்றி, அதுக்கப்புறம் கனி சாங் பாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்தது. கனி இப்போ இங்கே இருக்கானான்னு தெரியல, ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த புத்தகம் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். இது நான் எழுதுனதானே எனக்கு ஒவ்வொரு சமயம் ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஏன்னா திரும்பி இப்படி இமேஜின் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப எனக்கு தெரியல. இப்போ நம்ம எப்படி அப்படி இமேஜின் பண்ணோம் அப்படின்னு தெரியல. எல்லோரும் குழந்தைங்களுக்கு கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் வந்து என் வீட்டுக்காருக்கு கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன், தூங்க மாட்டேன். ஏதாவது கதை சொல்லு அப்படின்னா ரஃபாக ஸ்டார்ட் பண்ணதான். இதில் இருக்க கேரக்டர்ஸ்லேருந்து நடுவில் மீன் வந்தது, சயின்டிஸ்ட் தாத்தா வந்தது, மீனுக்கு பேர் வச்சதுலேருந்து குழந்தைங்க கூட கம்மியாக கேள்வி கேட்கும், ஆனால் கூடயே இருந்துட்டு கதை கேட்டு பேர் வைக்க வச்சுட்டு பின்னாடியே எனக்கு மீமும் போட்டுருவார். அதனால ஸ்டோரி டெவலப்மெண்ட் வந்துட்டு ஆன் ஸ்பாட்டில் அப்படியே டெவலப் ஆனதான். அது வந்துட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் எனக்கே. திடீர் திடீர்னு சொல்ல சொல்ல எழுதின மாதிரி ஒரு கதை. ஸோ எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அருண் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, போடலாமா வேணாமா அப்படின்னு நாங்கள் ஒரு வாரம் பேசினோம். படிச்சுட்டு நாங்களே நிறைய திரும்ப திருத்தங்கள் பண்ணி தான் கொடுத்தோம். ஸோ இந்த கதை எல்லா பல வகையிலையும் எனக்கு ஸ்பெஷல். இந்த டேட்லேருந்து எவ்ரி திங் ஸ்பெஷல் எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி. இந்த பொதுவாக வந்து சிறுவர் கதைகள் அப்படின்னு சொல்லும்போது கதை சொல்லல் தான் நிறைய வரும். நான் ஆரம்பித்ததுமே கதை சொல்லலில் தான் ஆரம்பித்தேன். கதை சொல்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் கதை சொல்லிகிட்ருக்கேன். கதை தேடுறதுக்குள்ளே எனக்கு அரும்பாடாக இருக்கும். ஏன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறைய கதை ஈஸியாக கிடச்சிது. பஞ்சதந்திர கதைகள்லேருந்து நிறைய கதைகள் கிடைக்கும் நெட்லேயே. அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருந்தது, போக போக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது கதை கிடைக்கவே. அதுக்கப்புறம் நானே கதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வேறு வழி இல்லை எனக்கு. கதை டெவலப் பண்ணி அப்பப்போ கதைகளை சொல்கிற மாதிரி இருந்தது. அதோட நீச்சியாக இதை நான் நினச்சிக்கிறேன். ஒரு அதாவது இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஒரு எழுதுறதோ இல்லை சொல்கிறதோ வந்துட்டு மனுஷனோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் தான். அதுதான் ஆர்ட். அது ஓவியமாகட்டும், திரைப்படம் ஆகட்டும், எழுத்தாகட்டும், கதை சொல்லலாகட்டும், எல்லாமே ஒரு வகையான ஆர்ட் தான். ஆதி மனுஷன் வந்துட்டு வெறும் கைத்தடங்களை மட்டும் பார்க்கலாம். நீங்கள் கேஸில் போனால் குகை ஓவியங்கள்னு தேடினீங்கன்னா கிடைக்கும். வெறும் கைத்தடங்கள் மட்டும் இருக்கும். ரொம்ப பழமையான ஓவியங்கள்னு சொல்லிட்டு வெறும் பன்றியும் ஆடும் இருக்கிற ஒரு ஓவியத்தை தான் காட்டுவாங்க. அதில் பெரிய கலர்ஸே இருக்காது, வெறும் ரெட் கலர் பிளாக் கலர் மட்டும்தான் நம்ம அதில் பார்க்க முடியும். அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் கவிஞர்களுக்கு டிமாண்ட் வந்ததுக்கெலாம் ரீசன் வந்துட்டு, ஏன்னா ஒரு சிலர் தான் எழுதுவாங்க, அது ரொம்ப குறைவாக தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் வரலாறுல. அதனால கவிஞர்களுக்கு வந்துட்டு பெரிய டிமாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ பதிப்பகங்கள் வந்து எழுதுகிறவங்களை ஊக்குவிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டுலேருந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். முக்கியமாக சிறுவர் இலக்கியம் வந்துட்டு 19, 20ஆம் நூற்றாண்டில் தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போவுமே வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்கும், பதிப்பிச்சுட்டு அதை அதிகம் விற்கணும், விற்றா தான் அடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது வாசகசாலை வந்துட்டு டூயிங் ரியலி கிரேட் ஜாப். அது வந்துட்டு சம்டைம்ஸ் நான் ஆச்சரியப்படுவேன், அவங்க ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருப்பாங்க எல்லா வகையான தொகுப்புமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டு வண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் இப்படி இருக்கும்போது நானும் அந்த பாதைக்குள்ளே வருவேன் அப்படிங்கிறதே எனக்கு வந்துட்டு ரொம்ப பிளசன்ட் ஹாப்பினஸ். எனக்கு ஆன் ஸ்டேஜ் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. முக்கியமாக நன்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான். ஏன்னா நான் படிக்கும்போதே வந்துட்டு நிறைய புக்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். புக்கு கடைக்காரரே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டார், எப்போ நீ வாங்கின புக்கு காசுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அந்த தொடர்ந்து புக்கு வாங்கிட்டே இருப்பேன், அது ஒரு படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரீடிங் ஹேபிட் வந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். அவங்க வந்துட்டு நிறைய படிப்பாங்க, எது கிடைச்சாலுமே படிப்பாங்க. ஸோ அந்த வகையில் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கதை உருவானதுக்கு முக்கியமான காரணம் வந்து மனோரத் தான். கதை உருவானதுலேருந்து அதை எடிட் பண்ணி தர வரைக்கும் ஒரு கேரக்டர் வந்து வைக்கலாமா வேணாமா, குழந்தை கேள்வி கேட்கறதை விட மோசமாக கேள்வி கேட்டு நம்மளை எப்போ பார்த்தாலும் அதை ரீஃபைன் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்தாங்க. த்ரூ அவுட் 5 தடவை எடிட்னாலும் திரும்ப திரும்ப நம்ம போய் ஈஸியாக தொல்லை பண்ணலாம் வீட்லேயே இருக்கனால, பின்னாடி மீம் போட்டால் ஓகே அப்படின்னு கேஷுவலாக எடுத்துக்கிட்டும் போயிடலாம். ஸோ அந்த வகையில் மனோவுக்கு வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். இது ஸ்பெஷல் ஸ்பெஷல் தேங்க்ஸ்னால் ரமேஷ் வைத்தியாசாருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் பட் வண்டர்ஃபுல் கைடன்ஸ்.
அதாவது நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கவங்கள்ட்ட இருந்து நம்ம கைடன்ஸ் கிடைக்கிறது வந்துட்டு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது வந்துட்டு நம்ம சரியான பாதையெல்லாம் போகிறோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே அவங்க கரெக்ட் பண்ணிவிடுவாங்க, இது பண்ணலாம் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ரமேஷ் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் நாட் லீஸ்ட், வாசக சாலைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது புக்காக எனக்குமே ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஒன் வீக் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் பண்ணவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அருண் வந்துட்டு அருண் கேட்டதுனால தான் ஆரம்பிச்சதே. தேங்க்யூ ஸோ மச் வாசக சாலை, எல்லாருக்குமே நன்றிகள். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கும் நன்றி.